Hi friends, welcome to Do Food Channel. Kids Recipe Episode 4 ல குழந்தைகளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான காய்கறி பாயசம், வெஜிடபிள் பாயசம் எப்படி பண்ணலாம்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சில குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிடவே பிடிக்காது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காய்கறியில் பாயசம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கேரட்டை தோலாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கேரட் எடுக்கீங்களோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் சுவையாக இருக்கும். இப்போ இதை வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க தண்ணியில் நல்லா வத்திருக்கணும், காய்கறி நல்லா வேகணும். இது நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியில் நல்லா வத்திருக்கு. கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பாயசம் நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 500 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி எடுத்த கேரட் உருளைக்கிழங்கு விழுதுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அந்த விழுதுகளை சேர்த்ததுக்கப்புறம் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த விழுதுகளை சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ 2 நிமிஷம் இது இப்படியே கொதிக்கட்டும். நல்ல மிதமான சூடில் வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது கூட 3 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இது மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாயசம். இப்போ நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு, நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்பவே சுவையான காய்கறி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பையனும் பொண்ணும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.